தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காருங்க படத்தோட ரிலீஸ்க்காக பல ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க எப்படா இந்த லாக்டவுன் முடியும் எப்போ பழையபடி தேட்டரெலாம் திறப்பாங்க மாஸ்டர் ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படி இப்படின்னு சொல்லி மாஸ்டர் பற்றின எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்டே போதுங்க குறிப்பிட்டு சொல்லோம்னா விஜய் சேதுபதி இதில் வில்லனாக நடித்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம் இந்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் விஜய் பற்றின வீடியோ ஒன்று அதிகளவு வைரலாகி வருதுங்க அதுவும் சில பெண்கள் கூட அவர் சேர்ந்து சில விஷயங்களை செய்கிறாரு அப்போ எடுக்கப்பட்ட இந்த வீடியோ விஜய் ரசிகர்களால் அதிகளவு பகிரப்பட்டு வருது அவர் அதில் என்னதான் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்திய சினிமா நடிகர்களில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்ட நடிகர்களில் முக்கியமான ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் தாங்க தளபதி விஜய் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா கிங்குன்னு எல்லோராலையும் அன்போடு அழைக்கப்படுறாரு இதை பல நேரங்களில் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்கள் ஹேஷ்டேக்கில் உருவாக்கி அதிகளவு ட்ரெண்ட் பண்ணி நிரூபித்து காமிச்சு இருக்காங்க பொதுவாகவே இங்குள்ள எந்த ஒரு நடிகரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஃபேனாக இருப்பாங்க அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பெண்கள் அதிகளவு ஃபேனாக இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு இளைஞர்கள் அதிகளவு ஃபேனாக இருப்பாங்க இன்னும் சில நடிகர்களுக்கோ குழந்தைகள் அதிகளவு விரும்பி அவங்கள கொண்டாடுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு ரசிகர்களும் ஃபேனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் விஜய் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை எந்த வயதினரா இருந்தாலும் அவங்க விஜய்க்கு ரசிகர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக அதுல ஒரு விஜய் ஃபேன் இருந்தே தீருவாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்க்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தப்போ அவரை பார்க்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் சேர்ந்தாங்க அதுவும் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமா போய் அங்கே நின்று விஜயை இப்படியாவது ஒரு டைம் அது பாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லி சில பெண்களே நின்றுட்டு இருந்தாங்க குழந்தைகளை வச்சுட்டும் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க அப்ப விஜயோ அங்க வந்து ஒரு செல்ஃபி எடுத்தாரு அந்த ஒரே ஒரு செல்ஃபி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக மிகப்பெரிய வைரல் ஆக்குனாங்க விஜய் ரசிகர்கள் அவர் என்ன பண்ணாலும் அதே ஸ்பெஷலாகவே அவங்க கொண்டாடி வராங்க அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ அதிகளவே வைரலாகி வருது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ ஆமாங்க இது அதாவது ரெண்டாயிரத்தி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பல படங்கள் விஜய்க்கு ஃப்ளாப் ஆகியே வந்ததுங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹிட் ஆகி மறுபடியும் குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு நடிகராக மாறினார் விஜய் அதுவும் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா காவலன் படம் தான் இது ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை பெற்றுச்சுங்க அப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் சில இன்டர்வியூ கொடுக்கலாம் வெளியே போய் இருந்தார் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு விஜய் அங்கே இருந்தபோது ரேடியோ ஸ்டேஷனில் இருந்த பெண் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் மற்றும் ஆட்டோகிராஃப் அங்கெல்லாம் வந்திருந்தாங்க மேலும் அப்போ அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லி அவங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடவும் செஞ்சாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமாக நின்றுட்டு இருந்த விஜய் அதுக்கப்புறம் அங்கேருந்த பெண்கள் கூட சேர்ந்து அவரும் டான்ஸ் ஆடினார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி கூச்சப்பட்டாலும் இது பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஷேர் செஞ்சு வராங்க இந்த வீடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டு இருந்தாலும் இப்போ இது அதிகளவு வைரலாகி வருதுங்க அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்